பயிற்சி 9.1 பதினாறாவது கணக்கும் 17வது கணக்குகளுக்கு எஃப்இன் வரைபடம் வரைந்து எக்ஸ் ஜீரோ மதிப்புகளுக்கு எக்ஸோட லிமிட் பாருங்கள் எக்ஸ் ஜீரோ ஓகேவா எஃப்எஃப் எக்ஸ் உள்ளது என்பதை காண்க வரைபடம் வரைஞ்சி காமிக்கணும் ரெண்டு சமம் 16 17 இப்போ எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸோட வேல்யூ 2 அல்லது 2 விட கம்மியாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் அது கொடுக்கணும் அதாவது இப்போ எக்ஸோட வேல்யூ 2னா எக்ஸ் ஸ்கொயராக 2 ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ 1னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அதே 2 விட அதிகமாக 4 விட கம்மியாக அப்போ அந்த இடத்துல என்ன 3 தான் இருக்கும் ஏன்னா அடியில் கோடு போட்டால் தான் நம்ம 4 சேர்த்தணும் இங்கே 2 வந்துருச்சுல அடுத்தது 3 அதே இதில் வந்து எப்படின்னா 2 1 0 -1 அப்படியே கன்னியூ ஆகிட்டே போகும் மைனஸில் இங்கே வந்து 3 இங்கே வந்து 4 5 6 அப்படியே கன்னியூ ஆகிட்டே போகும் ஓகேவா வந்த நம்பர் ஒரு இதில் வராது ஏன்னா ஃபார்முலா வெவ்வேறு வருதுனால இப்போ 3 நம்பர் வந்தால் 8 -2x அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் 4 அல்லது 4 விட பெரிய நம்பர் வந்தால் அதுக்கு வேல்யூ 4னு மட்டும் போட்டால் போதும் ஓகேவா எக்ஸ்லாம் கிடையாது அது அப்ளை பண்ணுறதுலாம் கிடையாது 4 அல்லது 4 விட அதிகமாக வந்தால் மதிப்பு எக்ஸோட மதிப்பு 4 அல்லது 4 விட அதிகமாக வந்தால் அதுக்கு 4 தான் இப்போ 2 அல்லது 2 விட சின்னதாக இருந்துச்சுன்னா எல்லாமே எக்ஸ் ஸ்கொயரா ஃபார்முலா எழுதிக்கலாம் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரு ஸ்கொயர் 3 வந்துச்சுன்னா 8 -2x 4 5 6 வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ 4னு போடணுமா ஏன்னா அதுக்கு ஃபார்முலா கிடையாது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு -1னு போட்டால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 எக்ஸ் ஸ்கொயர் 0னு போட்டால் 0 ஓகேவா 1னு போட்டால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 2 போட்டோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறேன் 8 -6 2 3 6 8 -6னா 2 அடுத்து 4க்கு 4 தான் 5க்கு 4 தான் 6க்கு 4 தான் ஏன்னா இதில் ஃபார்முலா கிடையாது டைரெக்டாக அந்த வேல்யூ மட்டும் -1க்கு 1 0க்கு 0 1க்கு 1 ஒன்றும் இல்லை இந்த வேல்யூ வரதுக்கு எல்லாமே எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணுவோம் இந்த 3 நம்பருக்கு மட்டும் இந்த ஃபார்முலா இந்த எக்ஸுக்கு பதிலாக 3னு போட்டு 2 3 பெருக்கி 8 வகுத்து கழித்து போடணும் ஓகேவா இந்த புள்ளி குறிக்கலாம் -1க்கு +1 அடுத்து 0க்கு 0 அடுத்தது 1க்கு 1 2க்கு 4 ஓகேவா 3க்கு 2 4க்கு 4 5க்கு 4 6க்கு 4 இங்கே 6 வந்துச்சுன்னா கூட 6க்கு 4 அப்படியே கன்னியூ ஆகிட்டு போகும் இது எல்லாமே 4 தான் வரும் 4க்கு 4 5க்கு 4 6க்கு 4ன்ட்டு அதாவது உதாரணத்துக்கு இங்கே சொல்கிற மாதிரி 3க்கு அடுத்த 4 கேப்பில் இப்போ 3.5 இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு இந்த ஃபார்முலா தான் வரும் 4 விட சின்ன நம்பர்கள்லாம் இப்போ 3.5 வந்துச்சுன்னா 8 -2 × 3.5 8 -2 = 7 8 -7 = 1 ஓகேவா இந்த 3.5 3க்கு அடுத்து 3.5க்கு இங்கே 1னு வரும் அதாவது 3ஓட வேல்யூ 2 3.5ஓட வேல்யூ 1 அப்படி வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்தாண்ட இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணலாம் -1க்கு 1 0க்கு 0 1க்கு 1 2க்கு 4 ஓகேவா மறுபடியும் இங்கேருந்து எல்லாம் ஸ்கேல் வச்சு போட்டுங்க 3க்கு 2 3.5க்கு 1 வருமா 3.5க்கு 1 அது வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க 4ஓட அடுத்து 4லேருந்து என்ன வருதுன்னா 4க்கு 4 5க்கு 4 6க்கு 4 ஸ்ட்ரெயிட் லைனாக போகும் ஓகேவா அதாவது இது வரைக்கும் ஒரு வேல்யூ இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு வர ஃபார்முலா வரைக்கும் ஒரு வளைவரை வரும் அடுத்தது 3 3.5க்கு இந்த லைன் வரும் அடுத்து இந்த இது 4 5 6க்கு இந்த லைனு அது தனியாக போயிடுது இப்போ எக்ஸோட வேல்யூ 4 எனில்
இங்கே கொடுத்துருக்கனால இந்த ஒரு நம்பர் 4 விட எதாக இருந்தாலுமே அதுக்கு 4 தான் கொடுப்போம். நம்ம இந்த இருக்கிற வேல்யூ மட்டும் எடுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 4 எனில் வளைவரைக்கு தீர்வு இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில் வளைவரைக்கு தீர்வு இல்லை. 4 தவிர மற்ற மதிப்புகளுக்கு வளைவரைக்கு எல்லை மதிப்பு உண்டு. அதான் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது வரைக்கலாமா, 1லேருந்து 4 வரைக்கும் வருது. அதாவது -1 2 4 அதான் இந்த சேஃபு. ஓகேவா, இது வரைக்கும் இது ஸ்ட்ரைட்டாக கூட இழுத்துடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீங்கள் இழுத்துடுறதால புரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் வரும். ஓகேவா, அது ஒன்று. அடுத்தது இந்த லைனு 8-2xங்கிறது இப்படி ஸ்ட்ரைட் லைன் வருது. ஓகேவா, அடுத்து 4, 5, 6 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் தனியாக போகிறது. மொத்தம் 3, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ 3ல் இதில் பார்த்திங்கன்னா எல்ஐ மதிப்பு இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஓகேவா, அடுத்து இதுக்கும் ஒரு எல்ஐ மதிப்பு இருக்குது, மேலேருந்து கீழ் நோக்கி வருது அப்படின்னு. அதாவது இது வந்து இப்படி வளைஞ்சு போகுது, இது மேலேருந்து கீழ் நோக்கி வருது. ஆனால் இந்த 4, 5, 6 பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் தனியாக போகுது, அதுக்கு வந்து எல்ஐ மதிப்பே கிடையாது. பொதுவாக 4 தானே, எல்ஐ மதிப்பு என்னென்னா 4. இது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 1 வரைக்கும் வர மாதிரி வரும். அதை நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக போட்டோம்னா இங்கேருந்தே வரும் இந்த லைனுக்கு. ஓகே, ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தனியாக போயிருதுங்கிறதுனால அதுக்கு வந்து எல்ஐ மதிப்பே கிடையாது. மேலே கீழே இப்படி வளைஞ்சு வரதுனால எதுவுமே கிடையாது, இதுக்கு வந்து எல்ஐ மதிப்பு கிடையாது. ஒரே இதாக சொல்ல கேட்டால் நம்ம 4னு தான் சொல்லணும், அதனால் அதுக்கு தீர்வு இல்லை. அப்போ இதில் இந்த 4 தவிர மீதி மற்ற மதிப்புகளுக்கு எல்ஐ மதிப்பு உள்ளது. ஓகேவா, 17 சொல்லுங்களேன். எக்ஸோட வேல்யூ 0 விட கம்மியாக இருந்தால், அதாவது 0 விட கம்மினா மைனஸ் வேல்யூவில் இருந்தால் சைன் எக்ஸ்னு போடணும். ஓகேவா, 0 விட கம்மியாக இருந்தால், அதாவது மைனஸில் இருந்தால் சைன் எக்ஸா. அப்போ இங்கே என்ன வரும், சைனு எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ, எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ -π/2. ஓகேவா, அதே 0லேருந்து பை வரைக்கும், 0லேருந்து பை வரைக்கும், ஏன்னா 1-cos x. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ, 0 கொடுக்குறோமா, π/2 கொடுக்குறோமா, பை கொடுக்குறோமா, அதை போடணும். இப்போ 1-cos 0, இது வந்து 1-cos π/2, பைக்குனா 1-cos π. ஓகேவா, 0லேருந்து பை வரைக்கும் 1-cos வேல்யூ. அதே பையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, இங்கே அடியில் கோடு போடலாம், நல்லா புரிஞ்சுங்க, பையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா cos x. அப்போ காஸ் எக்ஸுக்கு பதிலாக 3π/2, cos 2π. sin π/2 வேல்யூ 1, ஆனால் sin -π/2 வேல்யூ -1. இப்போ 1-cos 0, 1 -cos 0 வேல்யூ 1, 1-1 0. அதேமாதிரி இங்கே sin π/2 வேல்யூ 1னு சொன்னேன், -π/2 வேல்யூ -1, cos π/2 வேல்யூ 0. அப்போ 1, அதாவது 1-cos π/2 வேல்யூ 0, 1-0 1. ஓகேவா, cos π/2 வேல்யூ 0, நல்லா புரிஞ்சுங்க. sin π/2 வேல்யூ 1, sin π வேல்யூ 0, cos π/2 வேல்யூ, cos π/2 வேல்யூ 0, cos π வேல்யூ 1. எழுதுறதுனா கூட இல்லைங்க, sin π/2 வேல்யூ 1, sin π வேல்யூ 0, cos π/2 வேல்யூ 0, cos π வேல்யூ 1. இது உங்களுக்கு புரியணுங்கிறத எழுதுறேன். எக்ஸாம்பிள் இது கொஸ்டின்லாம் இது எழுத தேவையில்ல, சரியா? π/2 வேல்யூ 1, இங்கே -π/2ங்கிறதுனால -1. 1-cos 0 வேல்யூ, cos 0னால் அது பையை தான் குறிக்கும், 180 டிகிரி குறிக்கும், அதனால் இங்கே 1, 1-1 0. 1-cos π/2 வேல்யூ 0, இந்தாண்ட 0 போட்டால் 1-0 1. 1-cos π வேல்யூ 1, 1-1 0. இல்லை, cos π வேல்யூ -1 எடுங்க, sin π/2 வேல்யூ 1,
சைன் பையோட வேல்யூ ஜீரோ, காஸ் பை பை டூவோட வேல்யூ ஜீரோ, காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்று. ஓகேவா? இங்கே ஒன் மைனஸ் காஸ் பையா, ஒன்றுக்கு ஒன்று மைனஸ் காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்று. அப்போ ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்னா, ஒன்று ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு. அடுத்தது காஸ் த்ரீ பை பை டூ. ஓகேவா? பை பை டூவோட வேல்யூ ஜீரோ, அதை மூணால் பெருக்கினாலும் ஜீரோ தானே. அடுத்து காஸ் டூ பையோட வேல்யூ ஒன்றா, காஸ் பையோட வேல்யூ தான் மைனஸ் ஒன்று வரும், நீங்கள் அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்று வரும். பை பை டூவோட வேல்யூ ஜீரோ, டூ பையோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று, இந்தாண்ட ப்ளஸ் ஒன்று, இந்தாண்ட மைனஸ் ஒன்று வரும். ஓகேவா? அதை மெமரி பண்ணிக்கங்க. அதை மெமரி பண்ணிட்டீங்கன்னா டக்குனு போட்டலாம். இப்போ மைனஸ் பை பை டூவுக்கு, ஓகேவா, மைனஸ் ஒன்றா இந்த இடத்துல வரும். அடுத்தது ஜீரோவுக்கு ஜீரோவா, அடுத்தது பை பை டூவுக்கு ஒன்றா, அடுத்தது காஸ் பைக்கு ரெண்டா, அடுத்தது த்ரீ பை பை டூவுக்கு ஜீரோவா, ரெண்டு பைக்கு ஒன்றா, டூ பைக்கு ஒன்று. இப்படி வளைச்சி கொண்டு வாங்க, இதெல்லாம் இப்படி வளைச்சிடாதீங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வேல்யூ தெரியும், மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று, இந்த வேல்யூவில் தான் வருது மேக்ஸிமம். இந்த ரெண்டு வருது ஏதோ ஒரு வழி தான், மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் தான். ஓகேவா? இதில் எந்த இதுக்கு செட் ஆகாதுன்னு பாருங்களேன், இது மட்டும்தான் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். பை கமா டூ இதில் குறித்தோம்னா இந்த புள்ளி பை கமா டூ. ஓகேவா? வளைவரையின் வீச்சு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே தான் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது. இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் பார்த்திங்களா, அது மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே தான். இந்த ஒரு வேல்யூக்கு தான் ரெண்டு வருது. அப்போ எக்ஸ் ஜீரோ பை எனும் மதிப்பை தவிர ஏன்னா இந்த பை மதிப்பை தவிர மற்ற மதிப்புகளுக்கு வளைவரைக்கும் எல்லை உண்டு, நாம் சொல்லிடலாம். அதாவது இந்த இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மீதி சொல்லலாம், மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே தான் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான், ஒரே ஒரு இடத்துல தான் ரெண்டு போகும், எல்லாத்துமே மைனஸ் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் இதை தவிர மற்ற மதிப்புகளுக்கு எல்லை மதிப்பு உண்டு அப்படின்னு நம்ம எழுதுகிறோம்.